எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தி நகரில் உள்ள வேலம்மன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. மேபி பகாசுரன் வந்து அந்த மாதிரி படம் இல்லை. நமக்கு இருக்கிற ஹேட்டர்ஸ் வந்து அவங்க கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். பர்சனல் லைஃப்பில் இருக்கவங்களெல்லாம் திட்டுவாங்க, வெளியே சொல்லவே முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிற ஹேட்டர்ஸ் வச்சுருக்கேன் நான். எது சொன்னாலும் கேட்க மாட்டானு சார். என்ன வேணா பண்ணி போங்கடா. நீங்கள் கேட்குற கேள்வி தப்பாக இருக்குது. இப்போ விக்ரம் படம் ஓடுனதுக்கு காரணம் மக்கள் மீதி மையமானு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? வெற்றியை பார்க்காத ஒரு நபர் தான் மோகன்ஜி. ஸோ மேதினியால் வர்மனோட வருகைக்கு அப்புறம் நிறைய வெற்றி, நிறைய நான் நினைக்கிற மாதிரியான ஒரு லைஃப். ருத்ரதண்டம் பார்க்காம நிறைய கதை விட்டுருக்கீங்க. இந்த படத்தையாவது பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன என்னவோ கேள்வி கேட்க முடியுமோ அதை தான் பேச முடியும். உங்கள் இஷ்டத்துக்கு வார்த்தைலாம் யூஸ் பண்ண முடியுமா சார்? அவர் ரஜினி சாருக்கு படம் பண்ணவர். இப்போ நான் அவரை பற்றி பதில் சொன்னாலே ஒன்று கீழே கமெண்ட்டில் வந்து நீ தாண்டா அவரை பற்றி பேசினே இருக்கிற அப்படின்னு ஒன்றுங்க. இல்லை ஏதோ பண்ணுறீங்க பண்ணு தலைங்க. அவர் அவங்களோட கேமராவில் அந்த ஃபோட்டோ எடுத்தது, அது ஸ்பெஷல் ஃபோட்டோ. யாருக்குமே அங்கே ஃபோட்டோ கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் கேமரா முன்னாடி அவரை மீட் பண்ண அந்த இன்சிடெண்ட்டை சொல்ல நீங்கள் அதை கிரியேட் பண்ணி விட்டீங்க. இப்போ நான் மதம் மாறுன்றது என்னோட தனிப்பட்ட ஒரு விஷயம். இப்போ நான் இந்த கடவுளை தான் வணங்கணுன்றது என்னோட தனிப்பட்ட விஷயம். அது வந்து நான் இதை பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்கள் ஐ மீன் சொல்ல என்ன வேர்டிங் சொல்லணும் அப்படின்னா தெருக்கு கொண்டு வர்றதுன்றது தப்பாக இல்லையா? உங்களுக்கு தனிப்பட்ட உரிமை எதுக்கு உட்பட்டது? இங்கே இந்திய நாட்டோட சட்டத்துக்கு உட்பட்டு தான். சட்டத்துக்கு மீறி நீங்கள் உங்கள் தனிப்பட்ட உரிமையில் எல்லாத்தையும் பண்ண முடியுமா? இவங்க உட்காந்து நம்ம ரெண்டு பேர் பேட்டி எடுக்கிறோம். என்ன நாகரிகமாக நீங்கள் என்ன என்னவோ கேள்வி கேட்க முடியுமோ அதை தான் பேச முடியும். உங்கள் இஷ்டத்துக்கு வார்த்தைலாம் யூஸ் பண்ண முடியுமா? அது சட்டப்படி தப்பு தானே. எனக்கு உரிமை இருக்குது, நான் மட்டும் இஷ்டத்துக்கு தங்கமா அப்படின்னு பேசுவேன்னு பேச முடியுமா? இல்லை நான் தான் அப்படி பதில் சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ சட்டம்னு ஒன்று இருக்குது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் ஐயா எழுதுனது இருக்குது. அதில் நம்ம உட்பட்டு தான் வாழணும். அதுபடி தான் நம்ம பைக் ஓட்டி ஆகணும், அதுபடி தான் நம்ம கார் ஓட்டி ஆகணும். அது மாதிரி தான் மதம் மாறினாலும் நீங்கள் அதுபடி தான் வாழ்ந்தாகணும். நீங்கள் இந்துவாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த பிரிவுகளை அனுபவிக்கலாம், எம்பிசி எஸ்சி எஸ்டி இதெல்லாம் அனுபவிக்கலாம். நீங்கள் வந்து வேறு மதத்துக்கு மாறிட்டீங்கன்னா நீங்கள் பிசின்ற பிரிவு மட்டும்தான் அனுபவிக்க முடியும். இது சட்டம். நான் ஒன்றும் புதுசாக வந்து அவங்களுக்கு உங்கள் உரிமையை பறிக்கிறேன், நீ இப்படி தான் வாழணும்னு கட்டளெல்லாம் போடல. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது இதை மீறி ஒருத்தர் வாழ்ந்துருக்கான், அவனோட பிரச்சனை ஒன்று சொல்லியிருக்கான், அவ்வளோதான். புதுசாக நான் ஒன்றும் கிரியேட் பண்ணலை, நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணலை இப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணும். இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு ருத்ரதாண்டவம்ல சொன்னேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ ரெண்டு டேரக்டர் பற்றி அதிகமான ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் தாக்க போயிட்டு இருக்கு. அதில் ஒரு டேரக்டர் நீங்கள் தான் மோகன்ஜி அவர்கள், இன்னொரு டேரக்டர் வந்து பா ரஞ்சித் அவர்கள். ஸோ உங்களை பற்றி வந்தோம்னா நீங்கள் வந்து இந்த ஒரு நபர்களுக்கான ஒரு படமாக எடுத்துகிட்டு இருக்கீங்க, அவர் வந்து அந்த ஒரு நபர்களுக்கான ஒரு படமாக எடுத்துகிட்ருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேறு மாதிரி ஒரு பாத்தில் கொண்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்து சோசியல் மீடியாவில் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் ரஜினி சாருக்கு படம் பண்ணவர். இப்போ நான் அவரை பற்றி பதில் சொன்னாலே ஒன்று கீழே கமெண்ட்டில் வந்து நீ தாண்டா அவரை பற்றி பேசின்னு இருக்கிற அப்படின்னு ஒன்றுங்க. உங்களை மாதிரி மைக் பிடிச்சின்னு இருக்கிற நெறியாளர்கள் தயவு செஞ்சு அவர்கிட்டையும் போயிட்டு என்னை பற்றி கேட்டு அவர் எதாவது பதில் சொல்கிறாரான்னு கேளுங்க. அப்போ தான் ரெண்டு பேரும் பேசினா ஆரோக்கியமாக இருக்கும். நான் நிறைய இடத்துல அவரை பற்றி பேசியிருக்கேன். அவர் அவங்களோட பிரச்சனையை பேசுகிறாரு சார். அவருக்கு தோன்றதை பேசுகிறாரு, நான் எனக்கு தோன்றதை பேசுகிறேன். ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறது மக்கள் தான் சார். ரெண்டு பேருக்கும் படம் ஓடிச்சுன்னா ரெண்டு பேரும் அடுத்தடுத்து பொழப்பு பார்க்க போகிறோம். ரெண்டு பேருக்குமே படம் ஓடலைன்னா மக்கள் எங்களை தூக்கி போட்டாங்கன்னா ரெண்டு பேரும் சும்மா இருக்க போகிறோம், அவ்வளோதான் சிம்பிள். ஓகே. ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு பேட்டர்ன் வச்சுருக்கீங்க. நீங்கள் கரண்ட் லைஃப் பிரச்சனைகளை நீங்கள் சொல்லிட்டு வந்துருக்கீங்க, ஓல்டு ப்ராப்ளம்ஸை கொண்டு வந்துட்டுருக்காரு இல்லையா? ஆமாம். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கான ஒரு படமாக தான் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்குமே. இல்லை சார், நான் அப்படி நான் இன்றைக்கி சொன்னது இல்லை. நான் அவரு அவங்க வந்து அப்படி தான் சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் படம் எடுக்கிறேன், இவங்களை மத்தியது மட்டுமே தான் காட்டுறேன், நான் எங்கேயும் அந்த மாதிரி ஐடியாவில் நான் படம் எடுக்கலை. நான் ஒரு 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 பெரும்பான்மை மக்களுக்கு நடக்கிற சமூக பிரச்சனைகளை சொல்கிறேன். இப்போ நாடக காதல் வந்து என் சமுதாய பெண்கள் மட்டும் பாதிக்கப்படல சார். நாடக காதல் பிரச்சனை மதுரையில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. இங்கெல்லாம் என் சமுதாய மக்கள் வந்து ரொம்ப கம்மியாக வாழ்கிற பகுதிகள் இதெல்லாமே. வட தமிழ்நாட்டில் தான் அதிகமாக மன்னியர்கள் வாழ்கிறாங்க. ஸோ நான் எடுக்கிற படம் மதுரையில் இருக்கிறவங்களும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க, திருநெல்வேலிக்கும் கொண்டாடுறாங்கன்னா அவ்வளோ பேரும் பாதிக்கப்படுறாங்க. அத்தனை சமுதாயத்துக்கும் இது வந்து பொதுவான படமாக தான் அமையுது. ருத்ரதாண்டவம் அப்படி தான். இப்போது வன்னியர்களில் மதமாற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அப்போ ருத்ரதாண்டவம் யாருக்கான படம்? கண்டிப்பாக என் சமூகத்துக்கான படம் கிடையாது. ருத்ரதாண்டவம் பொது சமூகத்துக்கான படம். ஸோ இப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ நான் அவங்க பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த கம்பேரிசன் நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க அவங்க பிரச்சனையை தான் அதிகமாக பேசுகிறாங்க, நான் பொது பிரச்சனையை பேசுகிறேன்.
கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் பதில் சொல்கிறீங்க, ரொம்பவே சந்தோஷம். பட் அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் நம்ம வரப்போகிறோம். இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நான் கண்ட்ரஸே கேட்டதை மீறி ஒரு ஜாலியான ஒரு மூடுக்கு கொண்டு வரும் நம்புகிறேன். இங்கே சொல்கிற செக்மெண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு சில ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுவேன். நீங்கள் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு கதை சொல்லியிருப்பீங்க, ரைட்டா? பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறீங்க. திஸ் இஸ் ஸ்டோரி டைம். இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்களை பற்றியான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஒரு பிக்கா காட்டுறேன். இந்த பிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எங்க எடுத்தது, ஏன் எடுத்தீங்க அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ஸ்பாட்ல என்ன உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போச்சுன்றத ஓபனா பேசுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வீக் இது வந்து நம்ம குக்வித் கோமாளி புகழோட கல்யாணத்துல எடுத்த போட்டோ. ஓகே, சந்தானம் சார் வந்து ரொம்ப நாளாக பிடிக்கும், ரொம்ப நாளாக பார்க்கணும் ஆசைப்பட்டிருந்தேன். அதான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணேன். நான் மேலே போயிட்டு ஃபேமிலியோட கீழே வரப்போ அண்ணன் மேலே ஏறினாங்க, பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அண்ணன் அவங்க மேலே போய் முடிச்சுட்டு கீழே வந்து அவங்களே கூப்பிட்டாங்க. ஆனால் ஒரு செல்ஃபின்னு கேட்டால் அவங்களே எடுத்த செல்ஃபி தான் அது. அவளை தான் பேசுறதுக்கு டைம் இருந்தது அந்த கூட்டத்துக்கு மத்தியில். ஓகே, ஸோ செகண்ட் பீக், இந்த மீட் எதுக்காக நடந்துச்சு அப்படின்றதே உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அந்த மீட்டில் என்ன விஷயம் அவர்கிட்ட சொல்லப்பட்டுச்சு? இது வந்து திரௌபதி பார்த்துட்டு மாஸ்டர் வந்து என்னை கூப்பிட்டு அதில் இருக்க எமோஷன்ஸ் பற்றி பேசினார். உடனே மாஸ்டர் பற்றி நீங்கள் வேறு வேறு கதைலாம் கட்டுறதீங்க, அவர் இந்த படம் ஆதரித்தாரா அப்படின்னு. அதில் அந்த திரௌபதி கேரக்டர் கேரி பண்ண அந்த எமோஷன் வந்து மாஸ்டர் கூப்பிட்டு, எனக்கு அந்த பொண்ணு யார் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க, அந்த எமோஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, என்ன பிரச்சனை இது, ஏன் இப்படி ஒரு படம் எடுத்த அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு அன்றைக்கி காலையில் மாஸ்டர் கூட தான் உட்காந்து அவங்க வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டோம், வாழை இலையில் காலையிலே. ஓகே, ஸோ 8 மணிக்கெலாம் சுட சுட மாஸ்டர் வந்து, அது வந்து ஒரு குட்டி அங்கீகாரம் மாதிரி அந்த படத்தில் அதை கேரி பண்ண இந்த எமோஷன்ஸ். மற்றபடி வேறு எதுவும் அரசியலாகவோ ஜாதி ரீதியாகவோ மாஸ்டர் எதுவும் கேள்வி கேட்கல, நானும் எதுவும் பதில் சொல்ல. அன்றைக்கி நைட் ஷோ அவர் ஈசிஆரில் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு மாஸ்டர் வந்து நான் அந்த அந்த எமோஷன்ஸ் பற்றி பேசினார். ஓகே, ஸோ இந்த ஒரு பீக் இது வந்து சொல்லிடுங்க. ஆமாம், இவங்க வந்து புதுச்சேரி மாநிலத்தோட முதல்வர் ஐயா திரு ரங்கசாமி அவர்கள். நான் ஒரு பப்ளிகேஷன், திரௌபதி பப்ளிகேஷன் ஒன்று ஆரம்பித்து அதில் வென்று மண் கொண்டான் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன். எழுத்தாளர் அமுல்ராஜ் அவர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர், சம்பரோயர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்க ஒரு எழுத்தாளர். அந்த புத்தகத்தை வெளியிட்டேன். ஸோ அந்த புத்தகத்தை வந்து எப்படியாவது ஐயா கையில் சேர்த்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அப்போ நான் பாண்டிச்சேரி போனப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டு அவர் வந்து அப்போ இந்த தீபாவளி மக்களுக்கு வந்து இந்த பொருட்கள்லாம் கொடுக்கறது பிஸியாக அந்த கூட்டத்தில் இருந்தார். வெயிட் பண்ணி நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சவொடனே ஒரு 2 நிமிஷம் வெளியே வந்து மீட் பண்ணி இந்த ஃபோட்டோ எடுத்தோடனே ஐயா உள்ளே போயிட்டாங்க. ஸோ அப்போ நடந்த கான்வர்சேஷன். ஸோ இந்த பீக் வந்து பார்த்தீங்கன்னா எங்களையே கேள்வி கேட்க வைக்கிற ஒரு பீக்காக இருக்குது. பிகாஸ் வந்து நாங்கள் இந்த இந்த விஷயம் வந்து நாங்கள் கேட்டிருக்கோம், இவருக்கு நீங்கள் ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஸ்டோரிக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு, உங்க கூட நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், ஏங்க தலங்க அவர் இந்த பிக்கை எடுத்தது வந்து நான் பழைய ஒன்னாரப்பேட்டை முடிச்சுட்டு அப்போ திரௌபதி பண்ண போகிறோம்லாம் ஒரு மைண்ட் செட்டில் இல்லை, என்ன பண்ண போகிறோம் தெரியாமல் இருந்த ஒரு சூழ்நிலை. அப்போ ரிச்சர்ட் சார் அந்த பழையனார்பட்டில் நடிச்சிருந்தாங்க. ரிச்சர்ட் சார் நான் அவரோட ஃபேன், ரிச்சர்ட் சாருக்கு நல்லாவே தெரியும். ஸோ சாரோட பொண்ணுக்கு பர்த்டே நினைக்கிறேன். ஸோ அவங்க லீலா பேலஸில் ஈவெண்ட்டு, அவங்க ஃபேமிலி ஈவெண்ட்டு. ரிச்சர்ட் சார் ஃபோன் பண்ணார், மோகன் வாங்க அப்படின்னாரு. எதுக்குலாம் சொல்ல, கொஞ்சம் கிளம்பி லீலா பேலஸ் வாங்கினாரு. நான் லீலா பேலஸ் ஹோட்டலுக்கு அதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஓகே, மழை செம்ம ஜுரம் எனக்கு, அது 102 டிகிரி ஜுரம் கிட்டத்தட்ட. வீட்டிலேருந்து வெளியவே போகக்கூடாதுன்னாங்க. பட் சார் வந்து அதிசயம், அவர் கூப்பிட்ற ரிச்சர்ட் சார் வந்து ரேராக கூப்பிடுவார். வெளியே ஃபுல்லாக மழை, அந்த ரெய்னி சீசன் வேறு. ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு வீட்டில் இருக்க பெட்ஷீட் எடுத்து தலையில் போட்டு பைக்கில் போனேன் குளூரில். போனதுக்கப்புறம் தான் அங்கே தெரியும் ரிச்சர்ட் சார் வந்து இது வேறு மாதிரி கெட்டப்பில் இருந்தார், ஏதோ டான்ஸ் ஆடுறாரு, ஒயிட் ஆரில் இருந்தார். நேராக கூப்பிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. ஆமாம், சர்ப்ரைஸ் மீட்டில். ஆமாம், எனக்கு அது டார்க், ஃபுல்லாக ஃபுல்லாக டார்க் ரூம். டார்க்னா ஒரு ஈவெண்ட் நடக்கிற இடம், எல்லாம் லைட். ஆமாம், ஸ்டேஜுக்கு மட்டும்தான் லைட் இருக்கு. இவர் மட்டும் உள்ளே கூப்பிட்டு பண்ணார். நான் ஏதோ ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்காரு போல் சார்னு சாதாரணமாக தான் போனேன். டக்குன்னு இந்த பக்கம் திரும்பினா அந்த இருட்லேயே அப்படியே பழிச்சுன்னு சார் தெரிஞ்சார். மீட் பண்ணோம்,
சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார், மோகன் பழவண்ணாரப்பட்டினம் ஒரு படம் பண்ணியிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார். உங்கள் பெரிய ஃபேன் அப்படின்னாரு. அவர் ஸ்மைல் பண்ணிட்டு முதல்ல ஒரு தட்டி தட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கேன் சார், என்ன ஜூஸ் குடிங்க அப்படின்னாரு. சரிங்க சார். அவர் யாருக்குமே ஃபோட்டோ அலோவ் பண்ணல. ஃபேமிலி ஃபங்க்ஷன்னாலே ஒரு ஃபோட்டோஸ் கூட யாருமே அலோவுட் கிடையாது, அவங்க அப்படி தான் பார்த்துக்கிறாங்க இப்போ வரைக்கும். ரிச்சர்ட் சார் வந்து அவரே சொன்னார், உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்க தான் மோகன் வர சொன்னேன் அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த பெரிய ஃபோன்லாம் இல்லை, அப்போ கொஞ்சம் ஃபோனோட பிகினிங் டைமு, ரொம்ப இருட்டு அப்படின்னு. சார் என்ன பண்ணா, அவங்க பர்சனல் கேமராமேனை கூப்பிட்டார், அங்கே ஷோவுக்கு கேமராமேன் இருப்பாங்களாம், அது அவங்க ஃபேமிலிக்குனே இருக்க கேமராமேன். ஸோ அவரை கூப்பிட்டு அவங்களோட கேமராவில் அந்த ஃபோட்டோ எடுத்தது. ஸோ ஸ்பெஷல் ஃபோட்டோ, யாருக்குமே அங்கே ஃபோட்டோ கொடுக்கல. பட் ஒரு டைரக்டராக ரிச்சர்ட் சார் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோன்றதால அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த மரியாதைக்காக ஸோ சார் வந்து அழகாக தோளில் கை போட்டுருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தார். ஸோ அது லைஃப்பில் இப்போவுமே நான் எப்படி சொல்கிறாரு, இப்போவுமே மறக்க முடியாது. கிட்டத்தட்ட என்ன இருந்தால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்து தான் இருக்காங்க அந்த டைம், கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும்ல, அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும். ஸோ இன்னும் எனக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறம் மீட் பண்ண நிறைய சான்சஸ் கிடைச்சிது சாரை, நான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் ஸ்டோரிலாம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிச்சு, அதெல்லாம் அதெல்லாம் சுத்தமாக போய். ஒரு டைரக்டராக நம்ம வந்து இந்த இப்போ என் மேலே நீங்கள் நிறைய கேள்வி கேட்டிங்களே, நீங்கள் ஜாதி படம் எடுக்கிறீங்க, நீங்கள் மதத்தை படம் எடுக்கிறீங்க, அது இதுன்னு அதெல்லாம் இருந்தால் அவர் படம் பண்ண மாட்டார். சார் ஓகே, அவருக்குன்னு ஒரு கண்டென்ட், நான் இந்த மாதிரி அஜித் சார் வச்சு ஒரு படம் பண்ண, ஏன்னா ஒரு ஃபேன் ஒரு ஃபேன் பாயாக இருந்து ஒரு டைரக்ட் பண்ணும்போது இருக்கலாம். இப்போ பிகாஸ் கமல்ஹாசனை வச்சு லோகேஷ் கனகராஜ் இயக்கும் போது அந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் கிடைச்சு, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரிஸ் இதெல்லாம் கரெக்டு. ஒரு ஃபேன் பாய் ஓகே, படம் பண்ணலாம் ஓகே, பட் எனக்கு இருக்கிற இந்த நீங்கள் கொடுத்துருக்கீங்களே ஒரு பிம்பம், நான் பண்ண படம் இந்த மாதிரியான ஒரு டைரக்டர் கூட சார் ஒர்க் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. அது அவர் தான் சார் தான் டிசைட் பண்ணணும். மேபி பகாசுரன் வந்து அந்த மாதிரி படம் இல்லை, இப்போ நீங்களாம் சொன்ன அந்த பிராண்ட் மாதிரி பகாசுரன் ரிலீஸ் ஆகி அது வந்து ஒரு நல்ல பேர் எடுத்து, அதுக்கப்புறம் நான் இன்னொரு படம் பண்ணி அதுவும் ஒரு நல்ல பேர் எடுத்ததுக்கப்புறம் அந்த வாய்ப்பு அமைய வாய்ப்பு இருக்குது, இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ என்னோடய ஒர்க் பேட்டர்ன் வந்து எனக்கு தெரியும், நான் எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவேன், எவ்வளோ பிளான்டாக ஒர்க் பண்ணுவேன்னு அது இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் என் மேலே இருக்க இந்த கலர்ஸ் எல்லாம் இல்லாமல் நான் ஒரு ஃபில்ம் மேக்கராக கம்ப்ளீட்டாக மாறிட்டேன்னா மேபி அந்த சான்சஸ் இருக்குது. நான் ஸ்கிரிப்டோடு ரெடியாக இருக்கேன், எப்போ கூப்பிட்டாலும் கதை சொல்லுவேன். என்ன மாதிரி கதையாக இருக்கும் கலைக்கு? அது ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். சார் வந்து ஒரு சயின்டிஸ்டாக ஒரு ப்ரொஃபஸராக இருப்பார், அதில் அதுக்கு மேலே அதை பற்றி லீக் பண்ண முடியாது. ஓகே சூப்பர். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ விக்ரம் கொடுத்த ஹிட் மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்கள் தலை கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுக்கணும், ஒரு ஃபேன் பாய் டேரக்டராக. எஸ் ஸோ ஈகலி வைட்டிங் சொல்கிறத கேட்குறப்ப நல்லதான் சார் இருக்கு. நான் எங்கேயுமே அவரை பற்றி பேசுறது இல்லை சார், ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு இருக்கிற ஹேட்டர்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக பதில், எல்லாருக்குமே ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாருக்குமே விமர்சனம் பண்ணுவாங்க. நமக்கு இருக்கிற ஹேட்டர்ஸ் வந்து அவங்க கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும், பர்சனல் லைஃப்பில் இருக்கவங்களெல்லாம் திட்டுவாங்க, உடம்ப பற்றி கேவலமாக பேசுவாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ வந்து படத்தை விமர்சனம் பண்ணு, படம் நல்லா இல்லை சொல்லு, படத்தை ஓட உடம்ப பண்ணு, அதெல்லாம் பண்ணு. பர்சனலாக ரொம்ப கேவலமாக ரொம்ப 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 அது வெளியே சொல்லவே முடியாது அந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிற ஹேட்டர்ஸ் வச்சுருக்கேன் நான். அப்போது இப்போ நான் இவரை பற்றி பேசணுன்னே வந்து கீழே என்னையும் திட்டுறப்ப சேர்த்து அவரை பற்றியும் பேசுவாங்க. இது இந்த இந்த அன்வான்டட் டாபிக் வரவே கூடாதுன்னு அதை பற்றி பேசுறதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் கேமரா முன்னாடி அவரை மீட் பண்ண அந்த இன்சிடென்ட்டை சொல்ல நீங்கள் அதை கிரியேட் பண்ணி விட்டீங்க. தயவு செஞ்சு இது மறந்துருங்க, இப்படியே விட்டுருங்க. ஓகே ஸோ இது வந்து ஒரு நல்ல மைண்ட் செட்டில் மட்டும் எடுத்துக்கணும். ஆமாம். அண்ட் நீங்கள் ஒரு விஷயத்த பேசும்போது தெளிவாக சொல்கிறீங்க, இந்த ஹேட்டர்ஸ்ன்றது வந்து என்னை மட்டும் பாதிக்காமல் என் ஃபேமிலியும் பாதிக்குது, என்ன சார்ந்த சில விஷயங்களையும் பாதிக்குது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஹேட்டர்ஸ்க்கு சில விஷயங்கள் நீங்கள் ஒரு அட்வைஸாவோ இல்லை ஒரு ஒரு பிரதராகவோ இல்லை ஒரு ஃப்ரெண்டாகவோ நீங்கள் ஒரு கருத்து முன்வைக்கீங்களா என்ன வைப்பீங்க? எது சொன்னாலும் கேட்க மாட்டானு சார், மயிர் கூட பிரயோஜனம் கிடையாது அவனுங்க, என்ன வேணால் பண்ணி போங்கடா. ஓகே சூப்பர். அண்ட் கையில் ஒரு சூப்பரான ஒரு ஹார்ட்டின் வச்சுருக்கீங்க, அதில் நம்ம பாப்பா இருக்காங்க, எப்பயுமே கையிலேயே வச்சுருக்கீங்க. நானும் இன்ஸ்டாவில் மோஸ்ட்லி நான் பார்க்குறேன், நிறைய உங்களை படத்தை பற்றியான ப்ரொமோஷன் பிக் இருக்கிறத விட ஃபேமிலியோட பிக்ஸ் நிறையா பார்க்குறேன். ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது, ஏன்னா பிகாஸ் நீங்கள் வெளியிலலாம் போகும்போது நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா எனக்கே பகிர்னு இருக்குது, வெளியிலலாம் போனால் இன்னும் எவ்வளோ ஹேட்டர்ஸ் டேரெக்டாக வந்து கேட்பாங்களா அப்படின்னு போது கூப்பிட்டு போகும்போது அந்த மாதிரி ஏதாச்சும் டேரெக்டாக வந்து கேட்பாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரியான எந்த சம்பவமும் கிடையாது, ஒன்லி சோஷியல் நெட்ஒர்க்கில் தான் அவங்க கம்பு சுற்றுறாங்க, வித்தை காட்டுறாங்க, அவங்க எல்லாமே சோஷியல் நெட்ஒர்க்கில், அது ஃபேக் ஐடியிலேருந்து தான். உண்மையான ஐடியில் வந்து திட்டுறவங்கலாம் ரொம்ப சில பேர் தான், அதை நான் படிப்பேன், அவனுக்கு என்ன கோபம் இருக்குது என் மேலே அதை படிப்பேன். அந்த ஃபேக் ஐடி வச்சுன்னு திட்டுறவனெல்லாம் அதை சொன்னேன், இப்போ மதி கூட மாட்டேன் இதுவாக கூட.
ஓகே ஸோ ஸோ நைஸ் அண்ட் பாப்பா பற்றி சில வார்த்தைகள். பாப்பா என்ன பண்ணுறாங்க? மேதினியாழ் வர்மன். மேதினி என்றால் உலகம், யாழ் தமிழ் நாகரிகத்தோட முதல் இசைக்கருவி. வர்மன் வந்து ராஜராஜ சோழனோட பட்டம். ஸோ நான் பிடிச்சி வச்ச பேர் பாமகவில் இருக்க வினோபான்னு வந்து இந்த பேர் எனக்கு சொன்னாங்க. நான் வந்து மேதினி அப்படின்னு யோசிச்சுருந்தா ஒரு மேதினியாழ் வீடா அப்படின்னு சொன்னது அண்ணன் தான். ஸோ பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு லைஃப் மாறிச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய தோல்விகளை வெற்றியை பார்க்காத ஒரு நபர் தான் மோகன்ஜி. ஸோ மேதினியாழ் வர்மனோட வருகைக்கு அப்புறம் நிறைய வெற்றி, நிறைய நான் நினைக்கிற மாதிரியான ஒரு லைஃப், ப்ளஸ் ரொம்ப அன்பு. அவளுக்கு எல்லாமே நான் தான், உலகமே நான் தான். அந்த மாதிரி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நல்லா இருக்கா? பயங்கரம் திறமசாலி. இப்போது 4.5 வயசு தான் ஆகுது, இப்போயே ஸ்டேஜில் போய் சாம்பியன் ஆஃப் சாம்பியன்லாம் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கப்பம் எழுந்து வச்சுட்டாங்க வீட்டில். என்ன போகிறாங்களோ, என்ன என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ பார்ப்போம். சூப்பர் சூப்பர். ஓகே ஸோ லவ்லியான ஒரு டாக் இது. அண்ட் ஃபைனலாக ஒரே விஷயம், இது கான்ட்ரவர்சி மீறி சில விஷயங்களை புரிதலை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இந்த கேள்வி வைக்கிறேன். பிகாஸ் இந்த பாமக அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு குறிப்பிட்ட அந்த கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி படத்தோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடனாக ஒரு இதை வச்சாங்க. ஓகே ஸோ உண்மையாக ஸோ அவங்களோட ஒரு இது மட்டும்தான் அதுக்கு வெற்றிக்கு காரணமா, இல்லை மக்கள் சொல்கிறாங்க அவங்களோட, அதாவது பாமகவோட நிறுவனர் ஐயா மருத்துவர் அவர்களோட நிலைப்பாடு நாடக காதல் பற்றி பேசினது. அவர் இந்த ராயபுரம் நடந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பிரச்சனையும் அவர் சொல்லி தான் நான் படித்து படமாக பண்ணேன். அதனால் அவங்க வந்து ரொம்ப பெருசாக கொண்டாடினாங்க, என்னை ஆதரிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி தப்பாக இருக்குது. இப்போ விக்ரம் படம் ஒன்றதுக்கு காரணம் மக்கள் மீதி மையமானு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? அந்த மாதிரி தான் இந்த கேள்வி. படம் பொதுமக்கள் பார்க்கணுன்னா அவங்களுக்கு பிடிக்கணும். நீங்கள் ஒரு கட்சி தலைவராக இருந்து ஒரு படம் பண்ணாலும் அந்த படம் அவங்க கட்சியில் இருக்கவங்க எல்லோரும் போய் சாரசாரியாக பார்த்துட மாட்டாங்க. உங்களுக்கு அவங்க நீங்கள் சொல்கிற கண்டென்ட் பிடிக்கணும், நீங்கள் சொல்கிறத அவங்க ஏற்றுக்கணும். அது நல்லா இருந்தால் கண்டிப்பாக அவங்கள பாராட்டுவாங்க, வாழ்த்துவாங்க, ஆதரிப்பாங்க. ஸோ ஒரு படத்துக்கும் ஒரு கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி அப்படின்னு நீங்கள் நிறைய ரிலேட் பண்ணலாம். நிறைய கட்சியை சார்ந்தவங்க நடிச்சு அந்த படம் ஓடாமலாம் போயிருக்கு. ஸோ ஃபைனலி பகாசூரன் கண்டிப்பாக வந்து ஒரு காமன் மேனுக்கான ஒரு படமாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுக்க போது. ஸோ அது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. கண்டிப்பாக வெற்றி விழாவில் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் அப்போ இன்னும் ஷேர் பண்ணிக்க போகிறோம். படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியோடு வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் விஷ் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் ஆல் தி பெஸ்ட். மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையாது. ரொம்ப நன்றி. 17ஆம் தேதி படம் தியேட்டருக்கு வருது. என்ன பிடிக்குது பிடிக்கல, இவன் படத்தை பார்ப்பேன், பார்த்து நல்லா இருந்தாலும் கேவலமாக பேசுவேன், பார்க்காமலே நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். எல்லோரும் தயவுசெய்து இந்த படத்தை வேறு எதாவது ஒரு மூட்லேயாவது பார்த்துருங்க. தேட்டரில் பார்க்குறவங்க தேட்டரில் கண்டிப்பாக பார்ப்பாங்க எனக்காக. வேறு எப்படியாவது பார்த்துருங்க. ருத்ரதண்டம் பார்க்காம நிறைய கதை விட்டுருக்கீங்க. இந்த படத்தையாவது பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.